காக்கி நிறம் காக்கும் நிறம் என்றிருந்தோம். இல்லை இல்லை, இது தாக்கும் நிறம். சட்டத்திற்காய் லத்தியை மணந்து கொண்டவர்களே, புத்தியை ஏன் அடகு வைத்தீர்கள்? சமயக்குறிகளை கூட சம்மதிக்காதவர்கள் நெற்றியில் துப்பு கெட்டவர்களின் துப்பாக்கி குறி. துளைத்த போது தோட்டாக்களே அலறியிருக்குமே ஐயா, இது தப்பான முகவரி என்று. முத்து வளரும் முத்து நகரம் செத்து போய்விடக் கூடாது என்று ஆலையை காலி செய்ய சொன்னார்கள். ஆலையே காலி செய்து விட்டீர்களே. உங்களை வேலிகள் என்றிருந்தோம், கூலிகள் நீங்கள் கூணுகிறோம். தலைமை இனி தலைக்கு தலா இவ்வளவு என்று நிவாரணம் அறிவிக்கும். இன்று நிர்வாணப்படுத்திவிட்டு நாளை ஆடையை தருவாய், மானத்தை யாரடா மீட்டு தருவார்? தமிழா, உன் உணர்வென்ன தண்ணீரின் குமிழா? இறந்தவர்களெல்லாம் நம் சகோதர சகோதரிகள். அவர்கள் ஒன்றும் நாய்க்கு நாயாய் பிறந்தவர்கள் அல்ல, நம்மை போல் ஒரு தாய்க்கு சேயாய் பிறந்தவர்கள் தான். ஒரு தமிழனின் கையில் நின்று பிறக்கும் டப்டப் தோட்டாவால் இன்னொரு தமிழனின் லப்டப் இதயம் கிழிவதை பார்க்கவா கண்ணெடுத்தோம்? உப்பு விளையும் மண்டலத்தில் தப்பு விளைந்திருக்கிறது. உப்பிட்டுத்தானே உண்கிறோம் நாம். இந்த சூட்டை பார்த்தும் நாம் சூடாகாவிட்டால் நம் வீட்டை பார்த்தும் நாளை சூடு வரும். நமக்கு சூடு வரும் போது நமக்காய் சூடாவதற்கு சில சுடுகாடுகள் மட்டுமே பிழைத்திருக்கும். போராடு. போர்க்களம் பயம் என்றால் வலைதளத்திலாவது போராடு. சக தமிழனுக்காய் சிந்திக்காத மண்டையை விட பாறை பரவாயில்லை. தன் இனத்துக்காய் பேசாத தொண்டையை விட மரணம் மலிவே இல்லை. குரல் கொடுப்போம். தலையில் வெயில் தாங்கி தமிழுக்கு நிழல் கொடுப்போம். அகிம்சைவாதிகளாய் நாம் அமர்ந்து விட்டால் காந்தி ஆன்மா சாந்தியடையும், நம் போராளிகளின் ஆன்மா சாந்தியடையாது. எம்மால் முடிந்தது இது, உம்மால் முடிந்தவை எது? காந்திதான் சொன்னார் இதுவும், செய் அல்லது செத்துமடி.